எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 17ஆம் தேதிக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎம்பிசி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் தான் நித்யானந்தம், நான் அன்அகாடமியில் எஜுகேட்டர் இருக்கேன். என்னோடய ப்ரொஃபைல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் லிங்கே தான். அதுக்கப்புறம் என்ன இந்த அன்அகாடமிக்குன்னு சொல்லி மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது, அந்த மொபைல் அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ரெண்டாவது லிங்கே தான் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அன்அகாடமி மொபைல் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு என்னோடய மேலே சர்ச் பட்டன் இருக்கும், சர்ச் பட்டனில் என் நேம் போட்டு சர்ச் பண்ணுங்கள். என்னோடய ப்ரொஃபைல் வரும், அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டிஎம்எஸ்சி சம்மந்தப்பட்ட எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் அதில் பப்ளிஷ் பண்ணுறேன். இப்போ குரூப் டூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃப்ரீ தான், ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழகத்துக்கான கண்ட ஃபஸ்ட் பார்க்கலாம். சென்னை கோட்டை அருங்காட்சியகத்தில் 2300 ஆண்டுகள் பழமையான கல் சவப்பட்டி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை கோட்டை அருங்காட்சியகத்தில் 2300 ஆண்டுகள் பழமையான கல் சவப்பட்டி வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து சொல்லியிருந்தேன், சென்னையில் வந்து ஒரு செங்கோட்டை மாதிரி ஒன்று இருக்குது, அதை வந்து அருங்காட்சியகமாக மாற்ற போகிறாங்கன்னு சொல்லி அங்கே தான் வந்து இந்த கல் சவப்பட்டி வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த கல் சவப்பட்டி எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, சென்னை பல்லாவரத்தில் நடைபெற்ற தொல்பொருள் ஆய்வில் வந்து இந்த கல் சவப்பட்டி வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இது வந்து 2300 ஆண்டுகள் பழமையானது. இந்தியாவுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சுதந்திர தின சிறப்பு திரைப்பட விழா 2018க்கான சுதந்திர தின சிறப்பு திரைப்பட விழா வந்து மும்பையில் வந்து நடைபெற்றிருக்குது. இது வந்து என்ன தலைப்பில் நடைபெற்றுச்சு அப்படின்னா, சுதந்திர போராட்டம் மற்றும் சுதந்திர போராளிகள் என்ற தலைப்பில் இந்த விழா வந்து நடைபெற்றிருக்குது. நிதி ஆயோக் பிட்ச் டு மூவ் என்ற போட்டியை துவங்கியுள்ளது. நிதி ஆயோக் வந்து பிட்ச் டு மூவ் அப்படிங்கிற போட்டி வந்து துவங்கியிருக்குது. இதன் மூலமாக என்ன அப்படின்னா, இந்தியாவில் புதிதாக தொழில் முனைவோர் வந்து தங்கள் வியாபார யோசனைகளை வந்து வழங்குவதற்கான இது, அவங்களும் வியாபார யோசனைகளை வந்து வழங்கிக்கலாம். இந்த ஃபிக்ஸ்டு மூவ் மூலமாக நிறைய யோசனைகளை இவங்களும் பெற்றுக்கலாம். அதற்கான போட்டியை வந்து நிதி ஆயோக் வந்து துவங்கியிருக்குது. வட இந்தியாவின் முதல் விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஜம்மு நகரில் அமைக்கப்பட உள்ளது. வட இந்தியாவோட முதல் விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து ஜம்மு நகரில் அமைக்க போகிறாங்க. இது வரைக்கும் தென்னிந்தியாவில் தான் இருக்குது, இப்போ நம்ம இஸ்ரோ கூட பெங்களூரில் தான் இருக்குது. வட இந்தியாவில் அமைக்கப்படக்கூடிய முதல் விண்வெளி ஆராய்ச்சி மையம் இதுதான், ஜம்மு நகரில். இன்னொரு ஆராய்ச்சி மையமும் அமைக்க போகிறாங்க, அது எங்கே அப்படின்னா வடகிழக்கு மாநிலமான திரிபுரா. திரிபுராவில் மற்றொரு ஆராய்ச்சி மையமும் அமைக்க இருக்காங்க. இது வந்து யார் கட்டுப்பாட்டில் செயல்படுறீங்கன்னா, அதாவது திரிபுராவில் அமைக்க போகிற ஆராய்ச்சி மையம் வந்து அகர்தலாவில் இருக்கிற தேசிய தொழில்நுட்ப நிறுவனம், தேசிய தொழில்நுட்ப நிறுவனம், அதை என்ஐடி, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கு கீழே இந்த ஆராய்ச்சி மையம் வந்து செயல்படும். கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இடையே இருந்து வந்த சச்சரவுகளுக்கு மகாதாயி நீர் விவகார தீர்ப்பாயம் தீர்ப்பை வழங்கியுள்ளது. கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இடையே இருந்த நீர் பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட சச்சரவுகளுக்கு வந்து மகாதாயி நீர் விவகார தீர்ப்பாயம் வந்து இறுதி தீர்ப்பை வழங்கியிருக்குது. இந்த தீர்ப்பாயம் வந்து மாநிலங்களுக்கு இடையிலான இந்த சட்டம் ரொம்ப முக்கியம். நதிநீர் விவகார சட்டம் 1956 கீழே 2010 நவம்பர் மாதம் வந்து அமைக்கப்பட்டுச்சுது. மகாதாயி நீர் விவகார தீர்ப்பாயம், இந்த தீர்ப்பாயம்னா ட்ரைபுனல். மகாதாயி, அதிலே மகாராஷ்டிரா மகா இருக்குது, அந்த தாயி அப்படிங்கிறத வச்சு நீங்கள் கோவா கர்நாடகா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளாவிற்கு ₹500 கோடி இடைக்கால நிவாரண நிதி வழங்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவிற்கு ₹500 கோடி வந்து இடைக்கால நிவாரண நிதியாக வழங்க பிரதமர் வந்து உத்தரவிட்டிருக்காரு. இப்போ கேரளாவிற்கு வந்து உடனடி நிவாரண நிதியாக 100 கோடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தார். இப்போது பிரதமர் வந்து ₹500 கோடி நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி, ஏதாவது இடைக்கால நிவாரண நிதியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பிரதமர் வந்து உத்தரவிட்டிருக்காரு. உலகத்துக்கான கண்ட பேச பார்க்கலாம். பாகிஸ்தான் நாடாளுமன்ற சபாநாயகராக ஆசாத் கைசர் பதவியேற்றுள்ளார். பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தோட சபாநாயகராக வந்து ஆசாத் கைசர் அவர்கள் வந்து பதவியேற்றிருக்காரு. இவர் வந்து இம்ரான்கான் கட்சியான தெக்ரிக் இ இன்சாப் கட்சி, அந்த கட்சியோட உறுப்பினர். மாநாடுகள் பார்க்கலாம். உலக தத்துவ காங்கிரஸ் மாநாடு சீன தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்றுள்ளது. உலக தத்துவ காங்கிரஸ் மாநாடு, இது காங்கிரஸ் மாநாடுனா இப்போ காங்கிரஸ் கட்சியோட மாநாடு இல்லை, காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி மாநாடுன்னு அர்த்தம். உலக தத்துவ மாநாடுன்னு வச்சுக்கோங்க. உலக தத்துவ மாநாடு வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா, சீன தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்றிருக்குது. இது வந்து என்ன தலைப்பில் நடைபெற்றுச்சு அப்படின்னா, மனிதனாக கற்றுக்கொள்ளுதல் என்ற தலைப்பில் வந்து இந்த மாநாடு வந்து நடைபெற்றிருக்குது, அதாவது லேர்னிங் டு பி ஹியூமன். நியமனங்களை பார்க்கலாம். கடல் உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி அபிவிருத்தி ஆணைய தலைவராக கே எஸ் சீனிவாஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். கடல் உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி அபிவிருத்தி ஆணைய தலைவராக கே எஸ் சீனிவாஸ் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு.
அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பார்க்கலாம். நிலவின் மற்றொரு பக்கத்திற்கு ஆய்வூர்தியை அனுப்ப சீனா திட்டமிட்டுள்ளது. நிலவின் மற்றொரு பக்கத்திற்கு ஆய்வூர்தியை அனுப்ப வந்து சீனா வந்து திட்டமிட்டுருக்குது. இதுக்கு வந்து எந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னா சேஞ்ச் ஃபோர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இந்த ஆய்வூர்தியை அனுப்ப சீனா வந்து திட்டமிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே சேஞ்ச் த்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே வந்து ஆய்வூர்தியை ஏற்கனவே அனுப்புனாங்க. அது வந்து இந்த பக்கம் அதாவது நிலவின் இந்த பக்கத்துக்கு வந்து சீனா அனுப்பிச்சுது. அது என்ன திட்டம்னா சேஞ்ச் த்ரீ அப்படிங்கிற திட்டம். இப்போ சேஞ்ச் ஃபோருங்கிறது நிலவின் மறுபக்கத்துக்கு. ஏற்கனவே வந்து லூனா த்ரீ அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை வந்து ரஷ்யா வந்து அனுப்பியிருக்குது. நம்ம பாடப்புத்தகத்திலே படிச்சிருப்போம். அந்த லூனா த்ரீங்கிற செயற்கைக்கோள் அனுப்புனாங்க. இந்த ஆய்வூர்தி வந்து நிலவுலேயே தர இறங்கிறோம், நிலவுலேயே தரையிறங்கி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஊர்தி. இப்போது இந்த திட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா நிலவில் நிலவின் மறுபக்கத்தில் தரையிறங்கிய முதல் ஆய்வூர்தியை அனுப்புனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனா தான் அப்படின்னு சொல்லி வந்துடும். விருதுகள் பார்க்கலாம். துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது ஐ முத்துமாரி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது, இது வந்து நம்ம தமிழகர் சார்பாக கொடுக்கக்கூடிய விருது. இது வந்து ஐ முத்துமாரி அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது. இவங்க வந்து கோவை மாவட்டம் வால்பாறை வட்டம் பெரியகல்லூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க. இந்த விருது வந்து தமிழக அரசின் சார்பாக வழங்கப்படுது. இது எதுக்காக அந்த விருது கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு பின்புறத்தில் வந்து ஒரு சிறுத்தை புலி வந்திருக்குது. அப்போ விறகு கட்டையை வச்சு அடித்து அந்த சிறுத்தை புலியை வந்து விரட்டியிருக்காங்க. அதனால் இந்த விருது வந்து அவருக்கு வழங்கியிருக்காங்க ஐ முத்துமாரி. விளையாட்டுக்கான கண்ணபஸ் பார்க்கலாம். டொரண்டோ மாஸ்டர்ஸ் போட்டியில் ரஃபேல் நடால் தனது 80வது வெற்றியை பெற்றுள்ளார். டொரண்டோ மாஸ்டர்ஸ் போட்டியில் ரஃபேல் நடால் வந்து 80வது வெற்றியை பெற்றிருக்காரு. இவர் வந்து ஸ்டீபனாஸ் செட்டிபாஸ் அவரை வந்து தோற்கடிச்சிருக்காரு. ஃபைனலில் ஸ்டீபனாஸ் செட்டிபாஸை தோற்கடித்து இவர் ரஃபேல் நடால் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. 18வது ஆசிய போட்டிகள் இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தா மற்றும் பாலம்பெக் நகரில் தொடங்கியுள்ளது. 18வது ஆசிய போட்டிகள் இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தா மற்றும் பாலம்பெக் நகரில் நடைபெறுது. இது வந்து முதல் போட்டி வந்து 1951 நம்ம புதுடெல்லியில் வந்து நடைபெற்றுச்சு. முதல் போட்டி அங்கே நடந்துச்சுது. 17வது போட்டி, அதாவது இதுக்கு முந்தைய போட்டி, இதுக்கு முந்தைய போட்டி வந்து கொரியாவின் இன்சியா நகரில் வந்து நடைபெற்றுச்சுது. இதில் வந்து இப்போது 18வது இந்த ஆசிய போட்டியில் வந்து 45 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் வந்து கலந்துக்கிறாங்க. நம்ம டிஎம்பிசி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த பிபிடி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அண்ணா அகாடமி மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த இதில் போய் என்னோடய ப்ரொஃபைலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் போட்டிருக்க எல்லா வீடியோஸும் வந்து அதில் போடுவேன். அதுபோக வந்து ஹிஸ்ட்ரி எல்லாம் அங்கே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிபிடியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நன்றி.